தமிழ் நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் நிர்வாகி, அரசியல் விமர்சகர், திராவிட இயக்க பெற்றாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் நேரத்திற்கும் வணக்கம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல வழக்குகள்னு பல நெருக்கடியில இருக்காங்க. டெண்டர் முறைகேடு வழக்கா இருக்கட்டும், இல்ல கொடநாடு வழக்கா இருக்கட்டும், பல நெருக்கடியில இருக்கிறப்போ நீங்களும் ஒரு வழக்கு போட்டு அவங்களை கோர்ட்டுக்கு இழுத்து அடிக்கிறீங்க. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஷ்டம். நான் கட்சி விட்டு திரும்பி அந்த கட்சியில போய் நான் சேரணும்னு விருப்பம் இல்லைங்க. நான் ஓபனா பதிவு பண்றேன், தமிழ் நிலத்திற்கு என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு போய் அவங்கள்ட்ட வேண்டுகோளும் வைக்கல. தேவையில்லை, இவர்களது தலைமையை ஒப்புக்கொள்ளவில்லை என்றுதான் உண்மை. ஆனா எதிர்பாராமல், ஒரே ஒரு தவறு கூட செய்யாமல், விசாரிக்கப்படாமல், நீங்க இந்த தவறை செய்தீர்கள் என்று என்னை சுட்டிக்காட்டி, நீங்க தப்ப பண்ணிட்டீங்க புகழேந்தி, கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்படி சொல்லி ஒரு காரணத்தை காட்டி வெளியிலே அனுப்பியிருந்தால் நீங்க வந்து அதை வந்து நியாயம்னு ஒத்துக்கலாம். ஒரு ஸ்கூல்ல படித்தோம், நம்ம டிசி கொடுப்பாங்க, அப்ப கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல இவருடைய நடத்தை நன்னடத்தை இல்லை, பேடு அப்படின்னு ஒன்று எழுதிட்டா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. உங்களை வந்து ஒரு ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்துட்டா, ஒரு கேடி லிஸ்ட்டில் சேர்த்துட்டா, அடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுரும், சமுதாயத்தில் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணாலும் வெளியில் போகும்பொழுது ஒரு சர்டிஃபிகேட் கேட்போம், 2 வருஷம் ஒர்க் பண்ணோம், 5 வருஷம் ஒர்க் பண்ணோம், நல்லா ஒர்க் பண்ணோம், கொடுங்கன்னு கேட்போம். அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு ஃபியூச்சரை உண்டாக்கும், நீங்கள் அவ்வளவு நாள் உழைத்ததற்கு நறு மதிப்பை தரும். ஆனால் கட்சியிலிருந்து நீக்கிறத பற்றி, ஏன்னா என்னை எடுத்தவர்கள் அதிமேதாவிகள், புரட்சி தலைவி அம்மா எடுத்துட்டாங்க, அவர்களுக்கு நான் ஜாமீன் கொடுத்தேன், அவர்கள் ஆணைக்கிணங்க பல ஆண்டு காலம் உழைத்தேன், அவங்க வழக்குக்காக நான் 15 வருடங்கள் 20 வருடங்கள் ஒரு கோஆர்டினேஷனாக நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக நான் எல்லாம் பண்ணேன். அதனால் கட்சியில் எவ்வளவோ பிரச்சனைகள், எனது வீடெல்லாம் கர்நாடகாவில் அடித்து நொறுக்கப்பட்டது, தமிழுக்காக குரல் கொடுத்ததற்காக எவ்வளவோ பண்ணிட்டோம். அந்த கட்சியினுடைய ஆணையை ஏற்று சிறையிலிருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நான் இல்லைன்னு சொல்லலைங்க, ஆனா நான் எடுக்கப்பட்டதற்கு காரணமும் சொல்லப்படவில்லை, கேட்கவும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் என்னை நம்பியிருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு பயணிக்கிறேன், வீட்டுக்கு வந்து சொல்றாரு, நான் கையெழுத்த போட்டேன், என்கிட்ட பலவந்தமா கையெழுத்த வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ஷாக் நியூஸா பார்த்தேன். அதுக்கு பின்னாடி அது டிவியில வந்துச்சு. அப்ப கூட நான் வந்து எடப்பாடிய நான் பேசிக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கல அரசியல் ரீதியான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு கடிதம் என் மீது அவர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த 14ஆம் தேதி அந்த கடிதத்தில், கட்சி கட்டுப்பாடுகளை மீறி கொள்கைகளுக்கு எதிராக, எந்த கொள்கை, சட்ட திட்டங்கள் எல்லாம் ஏழைகள் அபிலாஷைக்காக உருவாக்கப்பட்டு இந்த இயக்கத்தை துவக்கிய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகனால் 71 தயாரிக்கப்பட்டு 72 வெளியிடப்பட்ட அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகள், அந்த விதிகளுக்கு புறம்பாக எதிராக மாசு ஏற்படுத்தும் வகையில், களங்கம் ஏற்படுத்தும் வகையில், கண்ணிய குறைவாக இத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி கழகத்திற்கும் போடுறது தானே சார்? அதுதான், அங்கதான் வந்தீங்க. ஒரு நாள் இதுக்கு ஒரு விடிவு வராதா அப்படின்னு எவ்வளவு பேர் மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் இந்த கடிதத்தினால் அவர்கள் தன்மானத்தை இழந்திருப்பார்களோ, அவர்களில் ஒருவனாக புகழேந்தி பார்த்தேன். நிச்சயமாக அதுதான் எனக்கு பெருமை. அவர்கள் அத்துணை 1000 பேரும் போன் செய்து நல்ல வேலையை செய்தீர்கள், ஒரு படிப்பினையை ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒலிகள் தான் எனது காதுகளிலே விழுந்தது. ஆகவே என்னுடைய ரெபுடேஷன் சேம் என்று சொல்லக்கூடிய புகழ், என்னுடைய மரியாதை, 30 ஆண்டு காலமாக என் மீது வேறு வழக்குகள் எல்லாம் இல்லை, எந்த வழக்கையும் நான் சந்தித்தாகிவிட்டது. இந்த எடப்பாடி பழனிசாமி போட்ட செடிசன் கேஸ் இருக்கிறது, அரசியல் ரீதியான வழக்குகள், அதுவும் இப்போ ஒரு வழக்கும் இல்லாமல், நான் எந்த குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாமல் பொது வாழ்வில் ஒரு நல்ல மனிதனாக அம்மா வழியில் நியாயமா இருந்திருக்கேன். இவர்கள் நீக்குவதற்கு முன்பு வரை
எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முன்னாள் முதல்வர் 163,000 வாக்குகளை பெற்றதை எடப்பாடியில் நான் பாராட்டி பேசியிருக்கிறேன். நாங்க இல்லைனா 20 இடம் தான் வந்திருக்குன்னு சொன்ன பாமகவை கண்டித்து பேசியிருக்கிறேன். இதுதானே நான் பேசி வந்த கொள்கைகளை சொன்னேன், செய்த சாதனைகளை விளக்கினேன். டிவியில் தினமும் உட்காந்து ஆங்கில சேனல் மற்ற மொழிகள் தமிழ் மற்ற மொழிகளில் உட்காந்து பேசுறேன், அனைவரும் பாராட்டியும் பெற்றேன். என்ன தவறு செய்தேன்னா, இதுதான் மூளை முடுக்கெங்கும் கன்னியா குமரி முனையிலிருந்து நாடுங்கும் கேட்கின்ற கேள்வி. இங்கிலீஷ் டிவிலாம் கேட்குது, என்டிடிவி டைம்ஸ் எல்லாரும் என்ன சார் நடந்தது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி என்னை அவமானப்படுத்திய அந்த கடிதத்தை தான் ஐ ஆம் சேலஞ்சிங். நான் வேற ஒண்ணு கேட்கல, நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மரியாதை போயிடுச்சு. யாரும் தொடர்பு வச்சுக்காதீங்கன்னா நான் என்ன டெரரிஸ்டா? நீங்க நினைச்சு பாருங்க, யாரும் தொடர்பு வைத்துக்குள்ள கூடாது. கட்சிக்காரர்கள் கட்சி சம்பந்தமான தொடர்பு தான் வைத்திருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கட்சியை விட்டு நீக்கி கையெழுத்தை போட்டு விட்டு எனக்கு தெரியாமல் நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, டிவியில் வரவில்லை. நான் வெளியிலே வந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறேன், பின்னாடி வண்டியில உட்காருங்க கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல திரு மனோஜ் பாண்டியன், திரு பாபு, திரு முதலில மீனவரணியில இருந்த ரமேஷ், அன்பு சகோதரர்கள்லாம் இருக்காங்க. இடம் இல்லைனா பின்னாடியே கார்ல வரேன்னு சொல்றேன். அவர் வீட்டுக்கும் கூட்டு போறாரு. அப்ப அவரை கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டார், அவர் என்னோட தொடர்பு வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அதை அவர் ஒத்துக்குவாரா? அப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கூட்டணியும் வைத்துக் கொள்ள கூடாது, அதனாலதான் தோற்றம் தொண்டர்கள் சொல்றாங்க, அதுதான் உண்மைன்னு சொன்னாரு சிவிஎஸ். பாமகவோட கூட்டணி வச்சதுதான் தப்புன்னு சொன்னாரு சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர். ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஜெயக்குமார் ஒப்புக்கொண்டாரு, ஏன் அவர் மீது நடவடிக்கை பாயவில்லை? திரு அன்புக்குரிய சகோதரர் அன்வர் ராஜா நீட்டாக பேசினாரு, அம்மா படத்தை முன்னிறுத்தவில்லை, தலைவர் படத்தை வைக்கவில்லை, தோற்றுவிட்டோம் என்று சொன்னாரு. அவர்கள் மீது எல்லாம் ஏன் நடவடிக்கை பாயவில்லை? என் மீது ஏன் நடவடிக்கை பாய்ந்தது? கேட்க வேண்டியவர், பாதுகாக்க வேண்டியவர் என்னை பறிகொடுத்து விட்டார், இல்லை காட்டி கொடுத்து விட்டார், ஏதோ ஒன்று நடந்து விட்டது. ஆனால் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைங்க. இவர்கள் தலைமையேற்று நான் செல்ல தயாராக இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமா வழக்கு நம்பர், சட்டத்தினுடைய சிஆர்பிசி நம்பர், இதெல்லாம் சொல்லி பேசலாம். கான்ஸ்டிடியூஷன்லாம் வழக்கு வழக்கு மன்றத்தில் இருப்பதால் விரிவாக அதிலே போக முடியாது, தவறாகிவிடும். ஆகவே என்னை அவமானப்படுத்தப்பட்டதற்காக நான் தொடுக்கப்பட்ட வழக்கு, இனிமேல் வருங்காலத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்படுபவர்களுக்கு இவர்கள் காரணம் சொல்லாமல் அவர்களை நீக்க கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீதி கேட்டு நிற்கிறேன். கோர்ட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, பன்னீர்செல்வம் பழனிசாமி ஆகியோர்லாம் நேரடியா வந்து ஆஜராகும்னு சொல்றாங்க, ஆஜராவதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில இந்த சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? இல்ல, என்னிட சட்டப்படி சோன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து, அப்ப அதன் அடிப்படையில் தான் குற்றவியல் நீதிமன்றம், அதாவது ரெண்டு இருக்கு, நீங்க ரெண்ட பாக்கணும். ஒண்ணு, நான் அப்ப பணம் கேட்டு போடலாம், ஒரு மானநஷ்ட வழக்கை சிவில் ரீதியாக போடலாம். அப்படி போட்டீங்கன்னா ஒரு 10 கோடி கேட்கலாம். அது பண இன்டென்ஷன்ல புகழேந்தி போட்டான்னு ஒரு கெட்ட பேர் வந்துடும். யாரிடமும் யாசகம் கெட்டவன் இல்லை எந்த காலகட்டத்திலும், அம்மா காலத்திலிருந்து. அதனால எனக்கு என்ன, அப்படியே அங்கே நீதி போட்டதும் 1 ரூபாய் கேட்டு போட்டிருப்பேன். நான் அதை பண்ணலை. குற்றவியல் நீதிமன்றத்தில் இது கிரிமினல் டிஃபர்மேஷன், இங்கே தண்டனைக்குத்தான் உட்படுத்தப்படுவார்கள். இங்கே இது கிடைக்காது, அது நஷ்டஈடா எதுவும் கேட்க வேண்டியதில்லை, பணம் கேட்க வேண்டியதில்லை. ஆக அது எனது எண்ணம் இல்லை, அவரிடத்தில் பணம் பெறுவது எனது எண்ணம் இல்லை. எனக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற எனக்கு நீதி வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்கள் சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி நீக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வருங்காலத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இனிமேலாவது காரணம் சொல்ல வேண்டும் சார். கொடியேந்தி கொள்கையை சொல்லி கட்சிக்காக சிறை சென்று பல வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்தில் அம்மா ஆணைக்கிணங்க பல அலுவல்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த அம்மாவிற்கு பின்னால் இந்த இரட்ட தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர்களையும் புகழ்ந்து பேசியவருக்கு கிடைக்கின்ற தண்டனையாக பார்க்க வேண்டும் சார். எப்படி மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கோம், எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இப்ப நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட உறுப்பினர்கள், எனது மனைவி உறுப்பினர், எனது நண்பர்கள் உறுப்பினர்கள், எனது மகன்கள் உறுப்பினர்கள், மகள் உறுப்பினர், இப்படி எல்லாரும் இருப்பாங்க, சகோதரர்கள் உறுப்பினர்கள். ஆகவே யார்கிட்டையும் தொடர்பு வச்சுக்காதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப ஓய்வு கிட்ட நான் பேசக்கூடாதா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நானல் சொன்னது என்னை தொடாதே, என்னங்க அர்த்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது நீங்க கேட்டது, காலம் காலமாக இது பயன்படுத்தப்படுகிறது. இது கட்சி ரீதியாக எந்த கட்சியில் இது பயன்படுத்தப்பட்டாலும்
இது சட்டத்திற்கு புறம்பானது, எதிரானது என்பதுதான் எனது வாதம். ஆகவே வழக்கு மன்றம் நிச்சயமாக நியாயமான தீர்ப்பை வழங்கும் என்று வேண்டி நிற்கிறேன். நியாயம் கிடைக்கும் சார். அடுத்ததாக, இந்த கொடநாடு பங்களாவை உள்ளே சென்று பார்த்தவர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு நீங்களும் பல தடவை சொல்லியிருக்கீங்க. நீங்க உள்ள சென்டர்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த கொடநாடு வழக்கு யாருக்கு நெருக்கடியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனே நீங்க கூர்ந்து கவனிக்கிறோம். இப்ப இல்ல, சென்ற ஆண்டு இந்த சயான் ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்கார். நீங்க பதிவு பண்ணிக்கோ, த பிரைம் அக்யூஸ்ட், இந்த குற்றவாளி மெயின் குற்றவாளியா இப்ப கையில இருக்கிறது சயான் தான். நான் யாருக்கும் பதிவு செய்யாத தமிழ் நிறத்துக்கு நான் இப்ப பதிவு செய்யறேன். அந்த குற்றம் நடந்த அன்று மிகை மின் மாநிலம் என்று அடிக்கடி புகழ்ந்து பேசி கொண்டிருந்த, அரசை புகழ்ந்து பேசிய மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எங்க போச்சு மிகை மின் மாநிலம்? கடவுள் வாழ்ந்த இடம் இல்லை இது, அம்மா வாழ்ந்த இடம். நானும் போயிருக்கேன், இவர்களெல்லாம் வந்திருக்காங்க. எப்படி சார் கரண்ட் கட்டாச்சு? அங்க எவ்வளவு ஜெனரேட்டர் இருந்திருக்கும்? அதெல்லாம் எப்படி ஆஃப் ஆச்சு? ஒன்று. ரெண்டாவது, உள்ள அம்மா ஆபீஸ் வந்து பங்களா இல்லாம நடுவில் இருக்கு. அந்த ஆபீஸுக்கு கிட்டத்தட்ட நான் நடந்து போறப்போ ஒரு 6 கிலோமீட்டருக்கும்னு நினைக்கிறேன் நடந்து போறேன். நான் என்னோட நவநீத கிருஷ்ணன் பழைய ஏஜி வந்திருந்தார், நம்ம முன்னாள் எம்பி. ஏதோ ஒரு வழக்குக்காக அம்மா சுத்தி காமிக்க சொல்லி உத்தரவு, பெங்களூர் கோர்ட்ல இருந்தார். அப்படியே மசினகுடி வழியா நாங்க அப்படியே மேலே ஏறி போய் நடராஜன் மேனேஜர் எல்லாம் சுத்தி காமிச்சாங்க. இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் அங்கே தான் இருக்காரு. அது அவார்டு வாங்கின கொடநாடு, அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணம் மனசாட்சி ஒன்று இருக்கிறது. ஆகவே அதை மறக்க கூடாது. அது சின்னம்மா என்கின்ற சசிகலா அவர்களால் தான் அது வளர்ச்சியே. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் அவங்க பேரை சொல்லும். அங்கே இருக்கின்ற நீங்க சொல்லுவீங்களே இப்ப சொன்ன நிறமாறாத பூக்கள், அப்படி பல நிறத்தோடு இருக்கின்ற பூக்கள் எல்லாம் அவர்கள் பெயரை சொல்லும். அவ்வளவு அருமையா அந்த எஸ்டேட்டை பராமரிப்பு பண்ணி. ஒரு நாள் கட்சியினுடைய அவைத்தலைவர் பொதுக்குழு பேசுறப்போ, செயற்குழு பொதுக்குழு நடக்குது பேசுறப்போ, அவ மறைந்த அண்ணன் மதுசூதனன் அம்மாவை பார்த்து சொல்றார், நாங்கெல்லாம் இருக்கோம். அப்ப சொல்றார், அம்மா பதவி வேண்டாம், எங்களுக்கு கவர்மெண்ட், நீங்க முதல்வர், இதெல்லாம் அமைச்சர், எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா, எங்களுக்கு ஒன்னே ஒன்றுதான் வேணும். என்னடா இப்படி பேசுறாருன்னு எல்லோரும் திரும்பி பார்க்குறப்போ, உங்களது புன்னகை முகம், நீங்கள் சிரித்தால், உங்களை மகிழ்ச்சியாக பார்த்தால், அதுதான் அதிமுக தொண்டனுக்கு உற்சாகத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்தும். அந்த புன்னகை போதும் என்று சொன்னார்கள். அந்த தாய் புன்னகையோடு ரெஸ்ட் எடுத்த இடம், ஓய்வு எடுத்த இடம். சார் நான் தெரியாம கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஆயுதம் தாங்கிய போலீஸ் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை தாக்குபவர் இந்த நாட்டிலே யாரும் இருக்கவே முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒரு காலத்திலே முதல்வராக இருந்தார்கள். அவர்கள் கார்ல முன்னாடி சைரன் கார் போச்சான் முதல்வரான உடனே, ஒய் ஒயின்னு போயிருக்கு. அப்பெல்லாம் அந்த ஆப்ரிக்கர்ல இருப்பாங்க போலீஸ்காரங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவரை நிறுத்த சொல்லி அந்த வண்டியை நிறுத்த சொல்றார். வண்டி நின்றுடுச்சு, இறங்கி வராங்க. என்னையா இங்க என்ன, நான் ஹாஸ்பிட்டலுக்கா போறேன், ஆம்புலன்ஸ் சவுண்டு மாதிரி இருக்கு, ஒய் ஒயின்னு அடிச்சுக்கிட்டு என்னையா இப்படி வண்டியை முன்னாடி விடுறீங்கன்னு கேட்டிருக்கார். சார் உங்களுக்கு பாதுகாப்பு? எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணா, திருடன் கேடி ரவுடி நாட்டில் நடக்கிற கொலை கொள்ளை இதெல்லாம் இல்லாம இருந்தா நிம்மதியா மக்கள் இருந்தா போதும். அந்த வேலையை போய் பாரு, என் பின்னாடியெல்லாம் நீ சுத்தாத போன்னு திருப்பி அனுப்பிச்ச பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த நாடு. பேரறிஞர் அண்ணா இதை விரும்பவில்லை, எந்த பாதுகாப்பையும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனியா அம்பாசிடர்ல போனார். இதுதானே நடந்தது. வயிறறிந்து போயிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய நிர்வாகிகள். தொங்குவான் சார், தொங்கிட்டு பழைய அம்மாவுடைய அதிகாரிகள் எல்லாம் தொங்கி செல்கிறார்களே பாதுகாப்பு அதிகாரிகள். ஐயோ இப்படிப்பட்ட நிலையா இவர்களுக்கு என்று நான் வேதனை அடைந்ததும். ஏன்னா பழைய செக்ரட்டரி எல்லாம் நல்லவர்கள்லாம் இவர் கூட இல்லை. பூங்குன்றன் இருந்தார், திரு பூங்குன்றன், அவரையெல்லாம் இந்த முதல்வர் வச்சுக்கல, கூட நல்லவங்களை வச்சுக்கவே இல்லை. யார், எடப்பாடி பழனிசாமி, எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் கொஞ்சம் எல்லாத்திட்டையும் பேசுவார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நாம் பார்த்தோம். மெட்ராஸிலிருந்து சேலம் போனான், மெட்ராஸிலிருந்து மதுரையில இறங்கினான், அங்கிருந்து கன்னியாகுமரி போனான். வழியெல்லாம் போலீஸ் சார், வழியெல்லாம் போலீஸ். அது யார் வேண்டாலும் வைத்திருந்தாலும் தவறு தான். அவன் காலில் போலீஸுக்கு என்ன, ரோட்ல நிக்கிறதா? அந்த வீர பெண்மணிகள் கையில ஏந்திய துப்பாக்கி கொடுத்த அடகுபாரத்த அம்மாவிற்கு நிற்கின்றார் என்று சொன்னார். நியாயம், தெல்லோ பயம் இருந்தது, எல்டிடி பிரச்சனை இருந்தது, அம்மாவுக்கு அது தேவைன்னு நாடு என்எஸ்ஜியில இருந்து எல்லாரும் கொடுக்கப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னிச்சு. இதெல்லாம் நியாயம். உனக்கு எதற்கு பாதுகாப்பு? பனைமரத்திற்கு எதற்கு பாதுகாப்பு?
பிடத்திற்கு போலீஸ் ஏந்திய பாதுகாப்பு தேவையா? நினைச்சு பாருங்க நீ, இவருக்கு எதற்கு பாதுகாப்பு? உன்னை யார் என்ன அச்சுறுத்திருவார்கள்? அந்த மக்கள் அதிமுக ஒரு ஒரு தொண்டன் விடாமல் வயிறறிந்து போயிருக்கிறோம். ஆனா நீ வச்சுக்கோ, முதலமைச்சராக இருந்த ஆடம்பரம், உன்னுடைய விளம்பரம், எத்தனை ஆயிரம் கோடி விளம்பரத்துக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி செலவு, நீ வச்சுக்கோ. விளம்பரம், ஆடம்பரம், அதிகாரம், ஆட்சி எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தாய். ஓகே ரைட், எல்லாம் வச்சுக்கோ. உன்னுடைய அகம்பாவம் கூடயே இருந்தது. ஆனா நான் கேட்கிறேன், கடவுள் வாழ்ந்த இடமாச்சே கொடநாடு, அங்கேயே போலீஸை வித்ட்ரா பண்ணீங்க. நீங்க சின்னம்மான்றவங்க ஜெயில தானே இருந்தாங்க, அவர்களுக்கு துரோகம் செய்தீர்கள், அது அது மக்கள் மறக்க மாட்டார்கள், ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு கடவுள் வாழ்ந்த வீடு, இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே இருக்கிறார்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார். அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார் என்று சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். அம்மா கலைஞருக்கு வழங்கினார்கள், கலைஞர் அம்மாவிற்கு வழங்கினார்கள். இது ஒரு சம்பிரதாயம். ஆனால் கொடநாடு என்பது அங்கே அம்மா வாழ்ந்த இடம், அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். நாளைய தினம் இந்த கொடநாடு கூட அரசுக்கு உரிமையாகலாம், அரசுடைமையாக்கப்படலாம், அதில் சில இடங்கள் அரசுடைமைக்காக தேவை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இடங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களை பாதுகாக்க விடாமல் எல்லா போலீஸையும் உள்ள போட்டுட்டு, பகதூர் வடநாட்டிலிருந்து வந்திருக்க இந்த கேட்ல ஒரு ஆளையும் அந்த கேட்ல ஒரு ஆளையும் போட்டு போகும்போதே போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணி என்னடா எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டா, அங்க பைசன் கூட்டம் கூட்டமா இருக்கும், நீங்க பார்த்தா பயந்துருவீங்க. அங்க உள்ள போனதால தெரியும், பைசன்னா நூத்து கணக்குல ஐம்பது கணக்குல இருக்கும். அது சில நேரத்துல அந்த அம்மா பங்களாவை சுத்தி எல்லாம் வந்துருமா, அதை பார்த்து அதை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் தனியா போட்டிருப்பாங்க. இது அங்க நடக்கும். அந்த பைசனோட இன்னொன்னு என்ன தெரியுமா இருக்கும், கரடி இருக்கும், கருப்பு கருப்பா கரடி நிறைய இருக்கும். அந்த கரடி விடுறானுங்க சார் இவனுக்கு. என்ன கரடின்னு கேட்டீங்கன்னா, கரடி பொம்மை எடுத்து விட்டார்கள். அப்புறம் என்ன எடுத்தாங்க, ரெண்டு வாட்ச் எடுத்துட்டாங்க. இது மூணையும் திருநந்திக்கு என்ன பண்ணாங்க, பகதூரை கொலை பண்ணிட்டாங்க. இன்னொரு பகதூர் என்ன பண்ணாரு, ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார், கிருஷ்ண பகதூர் காணாம போயிட்டார். எதுக்காக? ஒரு கரடி, ரெண்டு வாட்சி, இது மூணுக்கு ரெண்டு பேரு காணும், ஒருத்தரை காணும் ஒருத்தர் கொலை. அடுத்து பாத்தீங்கன்னா, உடனே டிரைவர், அம்மாவனுடைய டிரைவர், அவர் என்ன பண்றாரு, கனகராஜ் கொலை. அடுத்தது கொலைனா விபத்து, விபத்துல இறந்து விட்டார் அப்படின்னு அவர் பிரதர் தனபால் சொல்றாரு. நான் சொல்லல, அவருடைய பிரதர் தனபால் சொல்றாரு, ரெக்கார்ட் ஆகுது. அரசியல் ஆரம்பமே எடப்பாடி பழனிசாமிக்கு கொலை வழக்கு தான் அவருடைய அரசியல் ஆரம்பம். முடிவும் கொலை வழக்கிலே முடிய போகிறது என்று நான் சொல்லவில்லை. அந்த இறந்து போன டிரைவருடைய தனபால் நீதி கேட்டு நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு நேத்தி உதகை காவல் நிலையத்திலே அழைக்கப்பட்டு விசாரணைக்கு போயிருக்கிறார். பலரின் கருத்து, எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பதற்றம் அடைகிறார், ஏன் பதற்றம் அடைகிறார்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவர் எதற்காக பதற்றம் அடையணும்? இல்ல இல்ல, நீங்க ஒன்னே ஒண்ணு கவனிங்க. சசி தரூர்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் சுனந்தா புஷ்கர் அப்படின்னு ரூம்ல இறந்துட்டாங்க. இவர் செஷனுக்கு போயிருக்காரு நாடாளுமன்றத்துக்கு, திரும்பி வரும்பொழுது ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்போ அவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டது. நான் பாத்துக்கிறேன், கோர்ட்ல போய் அதை வாதாடி என்ன குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து முன்ன, இப்பதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அது டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா, அது ஒரு கேஸ். அப்போ இவர், இவர் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், இப்போ எதிர்கட்சி தலைவர், ஒரு மந்திரி அந்தஸ்தில் இருக்கார். நல்லா கவனிங்க, இவர் மீது 100 வழக்குகள் வரட்டும். இப்ப என் மேல செடிசன் கேஸ் போட்டார். நான் தினகரன் இருக்கும் போது இவர் தான் சேலத்துல போட்டார் போலீஸை வச்சு. நான் அந்த கோர்ட்ல போய் ஆஜரானேன், ஆஜராகி ஜாமீன் கொடுத்து வெளியில வந்தேன். என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நீங்க சொன்ன மாதிரி நான் சந்திக்க தயார், எத்தனை வழக்குகள் வரட்டும், கொலை கொள்ளை எத்தனை வேணாலும் போடு, என்ன நீ பழிவாங்கிற நடவடிக்கை எடுத்து நீ போட்டினா, நான் நிரபராதி, குற்றமற்றவன், மக்களுக்கு சேவை செய்திருப்பவன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவன், எதிர்கட்சி தலைவராக இருப்பவன், வழக்குகளை நீதிமன்றத்திலே சந்திக்க தயார். நம்மை வழிநடத்திய அம்மா சொன்னாரா இல்லையா? கலைஞர் கருணாநிதி அரசு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கில் நீங்க நல்லா கேட்கணும், அந்த வழக்கை அம்மா நினைத்திருந்தால் அன்றைய தினமே வாபஸ் வாங்கியிருக்கலாம். எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சட்டமன்றத்தில் கேட்கிறார், அப்பொழுது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பொய் வழக்குன்னு சொன்னீங்களே, வாபஸ் வாங்குங்க, முடியாது, நான் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்லயே சந்திக்கிறேன். சந்திச்சு அவர்கள் இறப்பதற்கு முன்னால் நிரபராதி என்கின்ற தீர்ப்போடுதான் பெங்களூர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்போடுதான், குமாரசாமி வழங்கிய தீர்ப்போடுதான்
நீதியரசர் வழங்கிய தீர்ப்போட தான் இறந்து போனார்கள். அது மாதிரி ஏன் சொல்லல நீங்க? இவரே இந்த பிரச்சனையை கிளறி, ஒரே காமெடியா இருக்கும். இது எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவரே ஆரம்பிச்சிட்டாரு அசம்பிளியில, அவர் அடிச்சுக்கிறார் சபாநாயகர். ஐயோ, நான் பர்மிஷன் கேட்காம இதுல பேசுறீங்களா, உங்களுக்கு ப்ரொசீடிங் எல்லாம் தெரியாதா, இது எங்க கொடநாடு விஷயம் இப்ப சப்ஜெக்டே இல்ல, எதுக்கு பேசுறீங்கன்னு தடுக்கிறாரு. அப்பயே சும்மா இருந்திருக்கலாம். இவரே ஆரம்பிச்சு, இவரே ஊத்தி, இவரே மொழிவி, இவரே பூசி, இவரே வர்ணாடிச்சு, எல்லாத்தையும் வெளியில வாங்கன்னு கூட்டு வந்து உக்காந்து என்னத்துக்கு போராட்டம்? நீட்டுக்காக போராட்டம் இல்லை. நீட்டு வேண்டாம் என்று ஆளுகின்ற அரசும் ஆண்ட அரசும் சொன்னிச்சே, மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லையே, அதற்காக போராட்டம் இல்லை. 500 ரூபாய் சிலிண்டர் மோடி அவர்கள், பிரதமர் மோடி இந்த நாட்டிற்கு பிரதமராக வரும்பொழுது 450 ரூபாய் சிலிண்டர், இன்னைக்கு 1000 ரூபாய் ஆச்சே, அதுக்கு போராட்டம் இல்லை. பெட்ரோலும் டீசலும் விலையேற்றப்பட்டது ஏன் என்று மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் இல்லை. 7 பேர் விடுதலை, பேரறிவாளன் உள்ளிட்ட விடுதலைக்காக அந்த ஃபைல் தூங்கிக் கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலே, அம்மா உண்டாக்கிய தீர்மானம், அதற்காக போராட்டம் இல்லை. 69% பெற்றுத் தந்தார்களே புரட்சி தலைவி அம்மா, அதற்கு இப்பொழுது ஒரு இழுக்கு வந்திருக்கிறது. அண்ணன் வீரமணி போராட மீண்டும் தயார், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொன்னார்கள் திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர், அதற்கு போராட்டம் இல்லை. மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் இல்லை. தனிப்பட்ட நீயே ஒரு பிரச்சனையை கிளறி அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்தா எங்க அண்ணன் ஓபிஎஸ் ஜாலியா உட்கார்ந்துட்டு அந்த கருப்பு பேட்ச் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி, கருப்பு பேட்ச் இல்ல, இப்ப நீங்க சிரிக்கிற மாதிரி அவரும் சிரிக்கிறாரு, யார் ஓபிஎஸும், அது அந்த மாஸ்கை விட்டு வெளியில தெரியுது அவர் சிரிக்கிறது. அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் பால் பாயசம் சாப்பிட்டாராம் எனக்கு சொன்னாங்க. வீட்டுக்கு போன உடனே அவர் ஹாப்பியா இருக்காரு, மாட்டிட்டானுங்க, மாட்டட்டும், இதெல்லாம் நடக்கட்டும்னு அவர் ரொம்ப நல்லா விருப்பமா இருந்திருக்காரு. ஆகவே இந்த சயான் ஒரு வருடத்திற்கு முன்னாலே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொச்சின்ல பேடி கொடுத்துட்டார். இதுல ஈடுபட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சயானும் மாலையார் மஞ்சு, மாலையார் மஞ்சுவும் டெல்லியில போய் நம்ம அந்த பிரஸ்ல இருந்து இந்த பிரச்சனையை கிளறினாரு. அவரோடு அங்கேயும் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு. அந்த கொலை யாரு, டிரைவர் அவுட்டு. இந்த கொலை சயானுடைய மனைவியும், அழகான மனைவியும், அன்பான குழந்தையும், ரெண்டு பேரும் காலி. தொடர்ந்து இந்த கொலை, இந்த விபத்துகள் நடக்கிறது. ஒரு கொடநாடு கொலை காடாக மாறிவிட்டது. கொடநாடுன்னு இனிமேல் கூப்பிட வேணாம், கொலை காடுன்னே கூப்பிடலாம். அந்த மாதிரி மாறிவிட்ட ஒரு சம்பவங்கள் நடந்து விட்டது. சார், ஒரே ஒரு கேள்வி சார், எனக்கு மனதுல தீராத வேதனை. ஒரு கடவுளாக நினைத்த அம்மா வாழ்ந்த இடத்தில் ஒரு கொலை நடந்தது. ஒரு காவலர் காணாம போயிட்டார். தொடர் கொலைகள் நடக்கிறது. அன்னைக்கு நைட்டு எப்படி அந்த கொலையாளிகள் மாடரை சீஸ் பண்ணி காலையில 6 மணிக்கு தான் போக முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவுப்படி நீங்க மசினகுடி அந்த பக்கம் எங்க குண்டல்பேட்டையை தாண்டி உள்ள வந்து நீங்க வர முடியாது சார். அங்க இருக்க தெப்பக்காட்டுக்கு வர முடியாது, அங்க கேட் போட்டு நடிச்சிருவான். லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 9 மணி, அப்புறம் காலையில 6 மணி. இது தவிர ஒரு ஈ காக்கா உள்ள போக முடியாது. 2 கவர்மெண்ட் பஸ் மாத்திரம் நடுவில் டிராவல் பண்ணும்போது அனுமதி, இதுதான் எனக்கு தெரியும். அந்த காவலர்கள் இரவு கேரளா பார்டர்ல இருந்து எப்படி உள்ளே போனார்கள்? கரண்ட் ஆஃப் பண்ண மாதிரி அவர்கள் யாரை வைத்து தப்பினார்கள்? அப்பா, அதுல என்ட்ரி இருக்குமே, எந்த காவல் அதிகாரி உதவினார் வெளியிலே போறதுக்கு? யார் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவர்களை தப்ப விட்டார்கள்? எவ்வளவு முக்கியமான பாயிண்ட்க்கு வந்திருக்கேன்னா, இந்த விசாரணை எல்லாம் தான் இப்ப மறு விசாரணை, தொடர் விசாரணையில விசாரணையா போய்கிட்டு இருக்கு. ஆகவே இது வந்து எல்லாமே மாட்டுவாங்க, எக்கச்சக்கமானதுல எந்த மாறுதல் கருத்தும் இல்லை. இது இந்த நாடு முழுவதும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இதை நாடு எதிர்பார்க்கிறது. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நெஞ்சார்ந்த நன்றி.